வணக்கம் ஜோதிட நண்பர்களே. லக்னச்சரித்திரம், அதாவது ஜோதிடத்தில் லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது. பெரும்பாலும் ராசி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ராசியை காட்டிலும் லக்னத்திற்கு ஜோதிடத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ன பாவத்தை வச்சு தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்களுக்குண்டான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியுது. அந்த பலாபலன்களை கொடுக்கறதுல முக்கிய பங்கு கிரகங்களுக்கு தான் உண்டு. அப்படி லக்னபாவத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறதே தீர்மானிக்க முடியும். நிறைய பேர் லக்னம் அப்படிங்கிறதான் உயிர் ஸ்தானம், லக்னம் அப்படிங்கிறது அவங்களுடைய தலைகளை நிர்ணயிக்கும் அப்படின்னு பல விஷயங்களே சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் அதுவும் உண்மைதான். ஒரு விதத்தில்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் தான் முக்கியம், பலன்களை கொடுக்கறது அவங்க தான். லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இடத்தை சுட்டி காட்டும். இந்தந்த விஷயங்கள், இந்தந்த உறவுகள் இப்படி அடங்கி வரும் அப்படிங்கிறத சுட்டி காட்டும். அதற்கான கருவி தான் இந்த லக்னபாவம் அப்படிங்கிறது. லக்னம் அப்படிங்கிறது உண்மையில் சமஸ்கிருத சொல். சமஸ்கிருதம் அப்படிங்கிறது தேவலிபி, அதாவது அது வெறும் உபாசனை மட்டும்தான். அதுக்கு ஸ்கிரிப்டோ இல்லை லாங்குவேஜோலாம் எதுவும் கிடையாது. அந்த சமஸ்கிருத சொற்களை பிற்காலத்தில் அவங்கவுங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய தாய்மொழியில் ஸ்கிரிப்டாக மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அப்படி தான் இந்த ஜோதிடத்துலேயும் லக்னம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு அர்த்தம் முதன்மை ஸ்தானம் அல்லது அமைப்பு அப்படின்னு அர்த்தம். தமிழில் இதை இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஜோதிட சாஸ்திரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது சொற்கள் மருவி மருவி இன்னைக்கு லக்னம் அப்படிங்கிறதே வந்துருச்சு. லா அப்படிங்கிறதையும் பெரும்பாலும் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தமிழில் இலக்கணம் அப்படின்னு அர்த்தம். இலக்கணம் அப்படின்னா ஒரு அமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஒரு சொற்களையோ ஒரு வாக்கியங்களையோ அது இப்படி தான் எடுத்துக்கணும், இப்படி தான் பிரயோகிக்கணும், இப்படி தான் அமைஞ்சு வரும் அப்படிங்கிறதெல்லாத்தையும் சொல்கிறது தான் அந்த இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்படி தான் ஜோதிடத்துலேயும் அந்த இலக்கணம் அப்படிங்கிற லக்னம் நம்மளுடைய அமைப்பை சொல்கிறது. இது ஏன் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் லக்னபாவத்தை வச்சு எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்னபாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய அமைப்பை மட்டும்தான் சொல்லும். நமக்கு நடக்கக்கூடிய அல்லது ஏற்படக்கூடிய பலாபலன்களை கொடுக்கக்கூடியது அந்த கிரகங்கள் மட்டும்தான். அதை லக்னபாவங்களுக்கு உட்பட்டு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு ராசியை பார்க்குறதா இல்லை லக்னத்தை பார்க்குறதா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கும். ஏன்னா முன்னால் நமக்கு ராசி நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் தெரியும், அதுக்கு மட்டும்தான் பலன் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் லக்னத்தை பற்றி விளக்கங்களை கொடுத்து அதை பற்றின பலன்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சிலருக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பம் ஆரம்பிச்சிடுச்சு, அப்போ ராசியை எடுத்துக்கணுமா இல்லை லக்னத்தை எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எதையுமே நீங்கள் தனித்து பலன் எடுக்கவே முடியாது. இதை பற்றி ஏற்கனவே சில பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கேன். ஜோதிடம் அப்படிங்கிறது 9 கிரகங்களும் சேர்ந்து பலன் கொடுக்கக்கூடியது. அதனால் இங்கே கிரகங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் ராசியை மட்டும் வச்சு சொல்கிறது இல்லை லக்னத்தை வச்சு மட்டும் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் பொருந்தி போகும். அதனால தான் என்ன தான் பொதுவாக பலன்கள் சொன்னாலும் சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஒரு காலத்தில் மக்கள் ராசி நட்சத்திரத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, அதனால் அதை வச்சு பலன்களை சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ லக்னம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரபலம் ஆகிக்கிட்டு இருக்குது, அதனால் லக்ன பலன்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ஃப்யூச்சரில் மற்ற விவரங்களும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை வச்சும் பலன் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து காலத்திற்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ராசி முக்கியமா இல்லை லக்னம் முக்கியமா அப்படின்னு போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். எல்லாமே முக்கியம். இங்கே உங்களுடைய ராசியும் லக்னமும் மட்டுமல்ல, 9 கிரகங்களும் உங்களுக்கு முக்கியம். இங்கே சித்தர்கள் ராசியை ஏன் பிரதானமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ராசி அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை குறிக்கக்கூடியது. மனதை மையமாக வச்சு வேலை செய்கிறவன் தான் மனுஷன். நியாய தர்மங்கள், நல்லது கெட்டது எல்லாமே அவங்கவுங்களுடைய மனதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கணிக்கிறதுக்காக தான் ராசி பலன்கள் அப்படிங்கிறத பிரதானமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்படி ராசிக்கு ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத குறித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க. அதை ஏற்கனவே நம்ம மையம் அப்படிங்கிற பதிவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி ராசியை போல லக்னத்திற்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. டிஃபால்ட்டாக ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை குறிக்கும். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம். பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விளக்கங்களை கொடுத்துட்றேன். லக்னத்தை பற்றி சொல்லும்பொழுது கண்டிப்பாக எந்த அளவுக்கு அங்கே பாசிட்டிவ் இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவும் அங்கே நிச்சயமாக இருக்கும். கிரகங்களுடைய சஞ்சாரத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரே விஷயத்தில் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். அதனால் பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். காரணம் இந்த இடத்துல எண்கணிதமும் கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யும். ஜோதிடம் அப்படிங்கிறது பியூர் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேஸ்டு தான்.
லக்ன விளக்கங்களை பொறுத்த வரைக்கும் எண்கணித கணக்கு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தான் ஜோதிடருக்கு ஜோதிடர் வேறுபடுறாங்க. ஒவ்வொரு ஜோதிடருக்கும் தனித்திறமையை கொடுக்கறதும் இந்த கால்குலேஷன் தான். அதனால் இங்கே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதிலும் நம்மளுடைய ஜோதிட முறையே சிவசக்தி ஜோதிட முறை தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் சரிசமமான முறையில் நிச்சயமாக இருக்கும். அப்புறம் இது லக்னத்தை பற்றின பொதுவான விளக்கம்தான் தவிர உங்களுக்கு இது முழுமையாக பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி தான் அமையும். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு வரலாம். இந்த விஷயங்களை நிச்சயமாக உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை பாருங்கள். கும்பம் லக்னம் ஜோதிட கணக்குப்படி 11 இடமாக வரக்கூடியது. கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மறைமுகமான ஆளுமை திறன் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை இவங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த விஷயத்தின் பின்னாடி இவங்க தான் இருப்பாங்க. அந்த விஷயத்தினுடைய கண்ட்ரோல் எல்லாமே இவங்ககிட்ட தான் இருக்கும். ரகசியங்களை விரும்பக்கூடியவங்க. அதே நேரம் கொஞ்சம் தற்பெருமையும் அதிகமாகவே இருக்கும். அதையெல்லாம் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த விஷயங்களை எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். தன்னை எப்போவுமே கொஞ்சம் கெத்தாக மெயின்டைன் பண்ணிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ரொம்பவுமே வசீகரமானவர்கள். மற்றவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை திறமைசாலிகள். உண்மையும் பொய்யும் கலந்து தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உளவு பார்க்குற விஷயத்தில் ரொம்பவுமே திறமைசாலிகள். ராஜ தந்திரிகள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். செஸ் போர்டு மாதிரி தான் இவங்களும். இவங்ககிட்ட எப்போவுமே பல விதமான பேட்டர்ன் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நுணுக்கமாக ஆராய்ந்து தான் செயல்படுவாங்க. எப்போவுமே ஒரு எண்ண ஓட்டம் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை அப்படி பண்ணிடணும், அந்த விஷயத்தை இப்படி செஞ்சிடணும்னு கணக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. மனசுக்குள்ளே இவங்களை அறியாமையே ஒரு திட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இவங்களுக்கு பெரிய அளவில் அவசரமெல்லாம் எதுவும் இருக்காது. சரியான நேர காலத்திற்காக வெயிட் பண்ணி தான் எல்லா விஷயங்களும் செய்வாங்க. எல்லா விஷயங்கள்லையுமே நுட்பத்திறனை காட்டக்கூடியவங்க இந்த கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள். தயாராத ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாங்கன்னா அது முடிச்சு காட்டுற வரைக்கும் ஓய மாட்டாங்க. ஞாபக சக்தி சிந்தனா சக்தி அதிகமுடையவர்கள். அவ்வளோ லேசில் எந்த ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சின்ன வயசில் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதுவும் ஒவ்வொன்றையும் சீன் பை சீனாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் என்ன பேசுனாங்க, எந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இந்த கும்ப லக்னத்திற்கு உண்டு. அதே போல் கற்பனா சக்தியும் அப்படி தான். அதீத கற்பனையில் எப்போவுமே இருப்பாங்க. ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி தான் இவங்களுடைய உலகமே இருக்கும். உண்மையிலே கும்ப லக்னக்காரர்களின் வாழ்க்கை இயல்புக்கு மாறானது தான். நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையும் இவங்களுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சஸ் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா கும்ப லக்னக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனால் கும்ப லக்னக்காரர்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால தான் நிறைய பேர் ஆரம்ப காலகட்டத்தில் கும்ப லக்னக்காரர்களை தவறாகவே புரிஞ்சுப்பாங்க. முன்கூட்டியே நடக்க போகிற விஷயங்களை சொல்லக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு உண்டு. அதனால் இவங்க சொல்கிற விஷயம் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் புரியாது. அந்த விஷயம் நடந்து முடிந்த பிறகு தான் ஓ இதுக்காக தான் அவர் அப்படின்னு எனக்கு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் இவங்ககிட்ட அடாபடித்தனமும் பிடிவாதத்தனமும் அதிகம் இருக்கும். ஒரு விஷயத்தில் இவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அது தப்பாக இருந்தாலும் அதிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. அதனால் கும்ப லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் செயல் திறன் என்றைக்குமே போற்றத்தக்க வகையில் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னக்காரங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாகுபாடு இல்லாமல் வேலை செய்யக்கூடியவங்க. சாதாரண மக்கள் பாசிட்டிவை நோக்கி மட்டுமே போவாங்க. எனக்கு நெகட்டிவ்னால் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குவாங்க. ஆனால் கும்ப லக்னக்காரர்கள் அப்படி அல்ல. அவங்களுக்கு பாசிட்டிவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவும் தெரியும், நெகட்டிவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவும் அவங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவம் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குமே அல்லாமல் ஒரு விஷயம் முக்கியமாக இருக்காது. அதனால் இவங்களுக்கு நல்லது கெட்டது சரி தப்பு அப்படின்னு யோசிக்கிற திறனெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு இந்த விஷயத்தை செஞ்சாகணும், அப்போ தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நகர முடியும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பிரதானமாக வச்சு தான் செயல்படுவாங்க. அதனால் மற்றவங்களுடைய பேச்சுக்கு அடங்கி போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருசாக செட் ஆகாது. கொஞ்சம் வினோதமான வாழ்க்கையை உடையவங்க தான். ஸோ மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி பாசிட்டிவ் தன்மையோடு இவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா
கும்ப லக்னக்காரங்க ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற நபராக இருப்பாங்க. ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அவங்களை பற்றி தெரியாத ஆட்களே இருக்காது, அவங்களை புகழாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும். அதுவே நெகட்டிவ் தன்மை அவங்கக்கிட்ட அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ஆப்போசிட் ஆகிடும். ஒரு மறைமுகமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனால் பாசிட்டிவோ நெகட்டிவோ இவங்களுடைய குணம் எப்போவுமே ஒரே மாதிரி தான் செயல்பட்டு இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அது விஷயம் அல்ல. தன்னுடைய கெத்து என்ன அப்படிங்கிறத எல்லாருக்கும் நிரூபிக்கணும். அது ஒன்று தான் இவங்களுடைய மெயின் டார்கெட்டு. மற்ற விஷயங்கள் எல்லாமே இதற்கு அப்பாற்பட்டது தான். இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எப்போவுமே கலகலப்பாக இருக்கும், கபடத்தனத்தோடு இருக்கும். ஒரு விகட கவி மாதிரி பேசக்கூடிய திறன் இவங்ககிட்ட உண்டு. ரொம்பவுமே வசீகரமான பேச்சாற்றல் இவங்ககிட்ட இருக்கும். நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கும். 100 பேர் இருக்கிற இடத்துல கூட இவங்க தனி ஆளாக தனித்து தெரிவாங்க. தவிர இவங்களை தீராத ஆசை உடையவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை யாராலும் அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. இவங்களை இவங்களே திருப்திப்படுத்திக்கிட்டால் தான் உண்டு. இவங்களை மற்றவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது கடலையே கடக்கிற மாதிரி ஒரு பெரிய காரியம்தான் அது. சிலர்கள் குரல் கொஞ்சம் கணீர்னு இருக்கும், கொஞ்சம் எரிஞ்சு பேசுவாங்க, கோபம் சட்டுன்னு வந்துடும். தன்னை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சி உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ இவங்களுடைய பேச்சிலும் செயல்பாடுகளும் கொஞ்சம் தடுமாற்றம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் சில நேரங்களில் கத்தக்கூட ஆரம்பிச்சுடுவாங்க. அயல் நாட்டு மோகம் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும்னு சொல்லலாம். காரணம், இவங்களுக்கு இருக்கிறதை விட இல்லாதது ரொம்பவுமே பெருசாக தெரியும். குழந்தைங்க எப்படி பொம்மைக்காக அடம் பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் பல விஷயங்களையும் இவங்களுக்கு காரணமே இருக்காது. எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், எனக்கு அது தேவை அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே செயல்பட ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த மாதிரியான முயற்சிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் கும்ப லக்னக்காரர்களுடைய முயற்சிகள் என்றைக்குமே நீடித்த தன்மை கொண்டது. ஆனால் அவங்களுடைய முயற்சிகளில் நியாயமான தேவைகளை கொஞ்சம் கருத்தில் வச்சு செயல்படணும். இல்லைன்னா மற்றவர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். பெரும்பாலும் முயற்சி சார்ந்த விஷயங்கள் தான் கும்ப லக்னக்காரர்களுக்கு கௌரவத்தை கொடுக்கவும் செய்யும், கௌரவத்தை கெடுக்கவும் செய்யும். தன்னுடைய சுய முயற்சியால் புகழ் பெற்று இருக்கக்கூடியவங்களும் இவங்க தான். அதே முயற்சியால் அட்ரஸே இல்லாமல் இருக்கிறவங்களும் இவங்க தான். அதனால் முயற்சி சார்ந்த விஷயங்களில் கும்ப லக்னக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அதாவது சரியான விஷயங்களை யோசித்து செயல்படணும். எப்போவுமே மனத்தில் ஒரு இதமான மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு விரும்புகிறவங்க. அதே போல் மற்றவங்கக்கிட்டேருந்து உதவிகளை எதிர்பார்ப்பாங்க. மற்றவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். கும்ப லக்னக்காரங்களுக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கனாலே போதும், இவங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. முக்கியமாக கும்ப லக்னக்காரர்கள் புகழ்ச்சியை அதிகமாக விரும்புவாங்க. ஸோ இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஒன்று இவங்களுக்கு கிடைச்சிட்டாலே போதும், இவங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கும்ப லக்னக்காரங்க. சென்டிமெண்ட் இவங்களுக்கு சுத்தமாக ஆகாது, இல்லை வராதுன்னு கூட சொல்லலாம். அதனாலேயே இந்த காதல் சமாச்சாரங்கள், அன்பு, பாசம், நேசம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் புரியாத புதிராகவே இவங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க ஒரு பாணியில் போயிட்டுருப்பாங்க, மற்றவங்களுக்கு அந்த விஷயம் பெருசாக புரியாது. பெரும்பாலும் இவங்களுடைய கோபம் சாந்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதாவது சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா வீண் பிடிவாதமாக வீராப்பாலாம் இருப்பாங்க, இவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. கோபம் அப்படிங்கிறது அந்த நேரத்துக்கு மட்டும்தான், அப்புறம் சாந்தமாயிடுவாங்க. அதனால் எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றிக்குவாங்க. பெருசாக யார்கிட்டையாவது பிரச்சனை ஆகிடுச்சு, மனஸ்தாபம் ஆகிடுச்சு அப்படின்னா கூட ஒரு கரெக்டான டைம் வந்துடுச்சுன்னா திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. தேவையில்லாமல் பல விஷயங்களெல்லாம் பேசி பிரச்சனையை வளர்க்கலாம் மாட்டாங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் எப்போவுமே ஒரு தனி முயற்சி இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த விஷயங்களில் தொடர்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பட்டும் படாமலும் தான் இருக்கும். அதாவது இந்த விஷயங்களில் இவங்க ஈடுபாடு காட்டுற அளவுக்கு இவங்க கூட இருக்கிறவங்க அல்லது இவங்களை சுற்றி இருக்கிறவங்க பெருசாக ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. காரணம், பெரும்பாலும் கும்ப லக்னத்திற்கு கூட இருக்கிறவங்க அல்லது அவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க சொல்கிறத இவங்க அப்படியே கேட்டு நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் இவங்க கூட இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் மனசரிச்சு போனால் தான் பல விஷயங்களும் நடக்குது. அதை எதிர்த்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வேலை நடக்காது. அதனாலேயே பெரும்பாலும் இவங்க சூசகமாக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அல்லது சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிவாதம் அதிகம் இருக்கும், அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களை எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுல சூசகமாக செயல்பட ஆரம்பிச்சுடுவாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அளவான பற்றுதல் இருக்கும். அதாவது இவங்க ஆத்திகமும் பேசுவாங்க, நாத்திகமும் பேசுவாங்க. அது அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பொறுத்து தான். சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி தான் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் அவங்க கூட இருக்கிறவங்க பொறுத்து மாறுபடும். பெரும்பாலும் கும்ப லக்னக்காரர்கள் பிரயாண விரும்பிகளாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய பிரயாணங்கள் எப்போவுமே ஏதோ ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும்.
நிறைய தடை தாமதங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து வருவாங்க. அவ்வளவு சுலபமாக ஒரு பிரயாணம் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அமையிறது இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் இவங்க பிரயாண விரும்புகள் தான். திரிகால சஞ்சாரி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடங்களுக்கு போவதும் வருவதுமாகவே இருப்பாங்க. நல்லது கெட்டதுகளில் இவங்களுடைய பங்களிப்புகள் நிறையவே இருக்கும். சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா பழக்கமே இல்லாத ஆட்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்டா கூட ஒரு நல்ல இணக்கத்தின் அடிப்படையில் அவங்களுடைய ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வெளி உலக தொடர்பு இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இவங்க பெரும்பாலும் மல்டி டேலண்டடான பர்சன். பல திறமைகள் இவங்கக்கிட்ட இருக்கும். யூகத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறதுல ரொம்பவுமே சிறந்த மனிதர்கள். ஹார்ட் ஒர்க் மற்றும் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே இவங்களுக்கு செட் ஆகாது. பிரெயின் ஒர்க் தான் இவங்களுக்கு செட் ஆகும். சூசகமாக மற்றவங்களை எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அதிகம் யோசிப்பாங்க. தவிர கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பிலேயே செலவு செய்கிற குணம் அதிகம் இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை வீண் விரயங்களை அதிகம் பண்ணுவாங்க. தவிர வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கான முயற்சிகள் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா கும்ப லக்னம் அப்படிங்கிறது மிக மிக ரகசியம் பொருந்தியது. இவங்க மனசில் என்ன இருக்குது, இவங்க என்ன சிந்திக்கிறாங்க, எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறது மற்றவங்க யூகிக்கிறது ரொம்பவுமே சிரமம். பாதுகாப்பு உணர்வை அதிகம் விரும்பக்கூடியவங்க இவங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க. அதே நேரங்களில் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடியவங்களும் இவங்க தான். முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு செயல்திறன் எந்த ஒரு குறையுமே இருக்கிறதில்ல. ரொம்பவுமே பர்ஃபெக்டான ஆட்கள். மற்றவங்க யூகிக்க முடியாத விஷயங்களை கூட எளிதாக யூகித்து செயல்பட ஆரம்பிச்சுடுவாங்க. தொலைநோக்கு பார்வை அதிகம் இருக்கும். அடுத்தது என்ன அப்படிங்கிற இலக்கை நோக்கி செல்லக்கூடியவங்க. இவங்களுக்கு பழைய விஷயங்கள் முடிஞ்சு போன விஷயங்களை பற்றியெல்லாம் கவலையே இருக்காது. நீ அடுத்தது நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படி அதை பற்றின சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க இவங்க. ஆனால் பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்லது கெட்டதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ரெண்டு விஷயமே ஒன்றாக பார்க்கக்கூடியவங்க இவங்க. அவங்களுடைய கண்ணோட்டம் ரொம்பவுமே வித்தியாசமானதாக இருக்கும். அது மற்றவங்களுக்கு அவ்வளோ எளிதாக புரியாது. ஸோ மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த பாசிட்டிவாக நெகட்டிவாக கொஞ்சம் பிரித்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க மிகப்பெரிய ஆட்களாக இருக்க முடியும். மற்றபடி கும்ப லக்னக்காரர்கள் என்றைக்குமே ஒரு வசீகர திறன் பெற்றவர்கள் அப்படின்னு தான் இவங்களை சொல்லணும். குடும்பம் மற்றும் பொருளாதாரம். கும்ப லக்னத்திற்கு குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான விஷயத்தை பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். சந்தோஷமும் சங்கடமும் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கை தான் இவங்களுக்கு உண்டு. ஆனால் பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள் ரொம்பவுமே கலகலப்பான இயல்புடையவங்களாக இருப்பாங்க. கலை காவியங்கள் ஆன்மீகத்தில் பிரிய முடியவங்க இவங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுடைய குடும்ப விஷயங்களால் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. மன நிறைவான விஷயங்களை குடும்ப காரியங்களை அதிகமாக எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. குணாதிசய வகையில் இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குடும்ப விஷயங்களை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு இருக்காது. இருந்த போதிலும் கும்ப லக்னக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சண்டை சச்சரவோடையே எப்பவும் இருந்து வரும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் எப்படியோ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக இவங்களுடைய பொருளாதார விஷயங்கள் இந்த பிரச்சனைகள் அதிகமாக தலை தூக்கும். ஏன்னா கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் நிலையானது அல்ல. ரொம்பவுமே டிப்ளமேட்டிக்கான விஷயங்களை அவங்களுடைய பொருளாதார விஷயங்களை பார்த்து வருவாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி பொருளாதாரம் அவங்க கையில் இருக்கும். அதன் மூலமாக கூட குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார விஷயங்கள் சுத்தமாகவே அவங்களுக்கு கை கொடுக்காது. அதனால் குடும்ப வாழ்க்கையில் சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில காலம் இருக்கும், சில காலத்தில் இருக்காது. இப்படி இந்த பொருளாதார விஷயங்களில் ஒரு நிலைப்புத்தன்மையே அவங்களுக்கு இருக்காது. அதனால் முடிந்த வரைக்கும் கும்ப லக்னக்காரர்கள் சேமிப்புகள் பழக்கத்தை வைத்துக்கொள்வது நல்லது. முடிந்த வரைக்கும் நீண்ட நாள் சேமிப்புகளை வைத்துக்கொள்வது நல்லது. இன்சூரன்ஸ், பாண்டு இல்லை சொத்துக்களில் முதலீடு பண்ணுவது, இப்படி ஸ்திரத்தன்மை கொண்ட விஷயங்களில் பொருளாதார விஷயங்களை பலப்படுத்தி கொள்வது நல்லது. ஏன்னா நார்மலாகவே இவங்களும் கொஞ்சம் செலவுகளை பண்ணக்கூடிய ஆட்கள் தான். தவிர பொருளாதார நிலையும் கும்பலக்னத்திற்கு நிலைப்பில்லாத தன்மையில் இருக்கிறதுனால இந்த பொருளாதார விஷயங்களை எப்போவுமே கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அதாவது கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த பொருளாதார விஷயங்கள் ஒரு அதீத தன்மையை கொடுக்கும். கொடுத்தாலும் ஃபுல்லாக கொடுத்துரும், கெடுத்தாலும் ஃபுல்லாக கெடுத்துரும். ஆனால் கும்ப லக்னத்திற்கு அது பிரச்சனை கிடையாது. இந்த பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மெயினாக பார்க்கப்படுது. அதனால் பொருளாதார விஷயங்களை எப்போவுமே கும்ப லக்னக்காரர்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். முக்கியமாக இந்த விஷயங்களில் மற்றவங்களுடைய கைட்லைன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். தவிர கும்ப லக்னக்காரங்களுக்கு இயற்கையிலே கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க எதிர்பாராத பொருள் சேர்க்கைகள் இவங்களுக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும்போது அதை பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியம்.
ஏன்னா கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார சேர்க்கைகள் அப்படிங்கிறது வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் அவங்க கொஞ்சம் அசால்ட்டாகவே இருந்துருவாங்க, கைவிட்டு போனதுக்கப்புறம் அதை நினச்சி வருத்தப்படுவாங்க. ஸோ பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னக்காரர்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. தவிர கும்ப லக்னத்திற்கு இயற்கையாக சொத்துக்கள் மூலமாக, படிப்பு விஷயங்கள் மூலமாக, அல்லது பெற்றோர்கள் வழியாக இந்த பொருள் ஆதாயம் பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த குடும்பம் மற்றும் பொருளாதார அமைப்பு கும்ப லக்னத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக நல்ல முறையிலே அமைந்து வரும். அதை சரியான முறையில் பராமரித்து தக்க வைத்துக் கொள்வது இவங்களுடைய பொறுப்பாக இருக்குது. பெற்றோர்கள் பொதுவாகவே கும்ப லக்னக்காரர்கள் பெற்றோர்கள் மீது அதீத பிரியம் கொண்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக இவங்களுக்கு அப்பா மீது ஒரு தனி பாசம் அக்கறை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். பல கும்ப லக்னக்காரர்கள் அப்பாவினுடைய தேவை இருந்து வேலை செய்வாங்க, அப்பாவிட்ட ரொம்பவுமே அட்டாச்மெண்ட்டாக இருந்துக்குவாங்க. அப்பாவினுடைய இயல்பும் இவங்களுடைய இயல்பும் நிறைய விஷயங்களில் ஒத்து போயிடும். இவங்களுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா இவங்களைப் போலவே கொஞ்சம் கலகலப்பான ஆட்கள் தான், ஆனால் கொஞ்சம் மந்த புத்தி உடையவர்கள். பெருசாக எந்த ஒரு விஷயத்திலும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க. ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அதை யோசித்து யோசிச்சே காலம் போயிடும். ஸோ அவ்வளவு எளிதாக இவங்களுக்கு அப்பா வகையில் ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை. ரொம்பவுமே மந்தத்தன்மைகளையும் தடை தாமதங்களையும் உங்களுக்கு அப்பா வழியில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். சிலர்கள்லாம் அப்பா மூலமாக நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய அப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய முயற்சிகளில் ஏதோ ஒரு தடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தவிர இவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு தலையீடுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்னதான் அப்பா வகையில் ஒரு நல்ல விஷயங்களும் குணாதிசயங்களையும் பார்த்து வந்தாலும் சில சங்கடமான விஷயங்களையும் இப்படி பார்த்துட்டு வருவாங்க. அம்மா வகைகளும் கிட்டத்தட்ட அப்படிதான். இயல்பாகவே கும்ப லக்னக்காரர்கள் அம்மா மீது அதீத பற்று கொண்டவர்கள், அம்மா பாசம் அம்மா சென்டிமெண்ட் அதிகம் உடையவர்கள். இவங்களுக்கு பெரும்பாலும் அம்மா வகையில் சங்கடங்கள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது, ஆனால் கொஞ்சம் தேவையில்லாத தலையீடுகள் குறுக்கீடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுடைய அம்மா இவங்களுடைய விஷயங்களை ரொம்பவுமே கலகலப்பான ஆட்கள், இயல்பாக பழகக்கூடியவங்க, சுய விருப்பத்தோடு செயல்படுவாங்க. ஆனால் அம்மா வகையில் எதுவுமே ஒரு நீடித்த விஷயமாக இருக்காது. நிறைய மாற்று சிந்தனைகள் மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றியே பேசுவாங்க, மாற்றி மாற்றி செயல்படுவாங்க. ஒரு நிலையாகவே இவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதே போல் இவங்களுடைய அம்மா ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனசில் சஞ்சலப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி அம்மா வகையிலும் சிறப்புகள் அப்படிங்கிறது இருந்தாலும் சில சங்கடங்களையும் பார்த்து வருவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா பெற்றோர்களுடைய அமைப்பு கும்ப லக்னக்காரங்களுக்கு துன்பத்திலும் ஒரு இன்பம் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் இவங்களால் முழுசாக அதை ஏற்றுக்கவும் முடியாது, விட்டு விலகவும் முடியாது. உடன்பிறப்புகள் கும்ப லக்ன அமைப்பின்படி உடன்பிறப்பக்கூடிய சமாச்சாரங்கள் இவங்களுக்கு பெருசாக செட் ஆகறதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல விஷயங்கள்லையும் இவங்களுடைய உடன்பிறப்புகள் கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் செயல்பட்டு வருவாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் ரொம்பவுமே சென்டிமெண்ட் விரும்பிகள், காரியத்திலே கருத்தாக இருப்பாங்க, கோபம் சற்றுன்னு வந்துடும். அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கும் இவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் மேக்ஸிமம் செட் ஆகிறது இல்லை. தவிர நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். தவிர நிறைய செலவுகள் விரயங்கள் போன்ற விஷயங்களும் உடன்பிறப்புகள் வகையில் இவங்க எதிர்பார்க்கலாம். மூத்த உடன்பிறப்புகள் எடுத்திங்கன்னா ரொம்பவுமே சாந்தமான ஆட்கள், பக்குவமான ஆட்கள். அவங்கள பற்றி பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது, ஆனால் இவங்களுடைய விஷயங்களுக்கு மேக்ஸிமம் செட் ஆக மாட்டாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் தனிச்சிருந்து தான் எல்லா விஷயங்களும் செயல்படுவாங்க. பெருசாக எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபாடு காட்ட மாட்டாங்க, ஒட்ட மாட்டாங்க. அதே போல் இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் வரும்பொழுதும் அப்படி தான். நிறைய வாக்குவாதங்கள், மாற்று கருத்துக்கள், சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும். குணாதிசய வகையில் பெருசாக எந்த ஒரு குறையும் இருக்கிறதில்ல. ஆனால் உறவு முறைகள் அப்படிங்கிறது விட்ட உர தொட்டகுறங்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கும். முக்கியமாக இவங்க வகையிலையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்கள் உருவாக்கிட்டே இருக்கும். இளைய உடன்பிறப்புகளை எடுத்துட்டிங்கன்னா இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்திற்குமே ஒத்து வரமாட்டாங்க. இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னாலே நீங்கள் படாத பாடுபடணும். இவங்களுடைய காரியத்திலையும் எப்போவுமே கண்ணாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்திற்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க. பிடிவாத குணமும் அடாபிடித்தனமும் அதிகமாக இருக்கும். மற்றவங்க இவங்களுக்கு அடங்கி போகணும் தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர இவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. ஸோ நிறைய கான்ட்ரவர்சிஸ் இளைய உடன்பிறப்புகள் வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும். தவிர சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைய உடன்பிறப்புகள் வகையில் நிறைய செலவுகள் விரயங்கள் நிச்சயமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா இளைய உடன்பிறப்புகள் வகையில் உறவு முறைகள்லையோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள்லையோ கொஞ்சம் டிஸ்டன்ஸை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து தொடர்பு இல்லாத தன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். சுருக்கமாக சொன்னால் உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னத்திற்கு மோசமானவர்கள் அல்ல. தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு பல சிறப்பான விஷயங்கள் உண்டு. ஆனால் கும்ப லக்னக்காரர்களுக்கு அந்த விஷயங்கள் செட் ஆகாது அப்படிங்கிறதான் விஷயம்.
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பட்டுப்படாமலும் செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னா உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் அமைதியான சூழலை எதிர்பார்க்க முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னத்திற்கு லக்ன அமைப்பின்படி ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் பாதகமாக இருக்கும். அதே போல் கிரகங்களுடைய தன்மையை பொறுத்தும் இந்த விஷயங்கள்லாம் மாறுபாடுகளை உண்டாக்கும். அதனால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்களை செட் ஆகிறாங்க அப்படின்னா இன்னொரு விஷயங்களை நிச்சயமாக ஒத்து வர மாட்டாங்க. ஸோ நிறையும் குறையும் கலந்த கலவையாக தான் இவங்களுக்கு நண்பர்களும் உறவினர்களும் அமைஞ்சு வருவாங்க. நண்பர்களை எடுத்துக்கிட்டேன்னா இவங்களுக்கு நண்பர்கள் வகையில் ரொம்பவுமே மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது உண்டு. மன நிறைவான விஷயங்களை இவங்க நண்பர்கள் மூலமாகத்தான் அதிகம் எதிர்பார்ப்பாங்க. அதே போல் இவங்களுடைய நண்பர்கள் ரொம்பவுமே அமைதியாகவும் பக்குவமாகவும் நடந்துக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் சுயநலத்தன்மை இருந்தாலும் கூட பெருசாக பாதிப்புகள் எதுவும் இருக்காது. நண்பர்கள் வகையில் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய ஐடியாஸும் நடவடிக்கையுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். இவங்க சரின்னு சொன்ன விஷயத்தையே டக்குன்னு தப்புன்னு சொல்லிவிடுவாங்க. இவங்க சொல்லி தான் ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க, ஆனால் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இப்படியே செஞ்சேன் அப்படின்னு அவங்களே திருப்பி கேட்பாங்க. இந்த மாதிரி சில குழப்பங்கள் நண்பர்கள் வகையில் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் குணாதீச வகையில் ரொம்பவுமே பக்குவமான ஆட்கள் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும். பொறுமையாக அமைதியாக செயல்படுவாங்க. நல்ல புரிதல் இருக்கும். உங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் குளறுபடிகள் இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னும் சிலர்கள்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் வகையில் பழக்க வழக்கங்களே கொஞ்சம் விட்டு விட்டு தான் இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு நல்லா பழகுவாங்க, கொஞ்சம் நாளைக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு உருவாகும். இப்படி ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் பிரிவுகளையும் தொடர்பின்மையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். உறவினர்களை எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட அப்படி தான். இவங்களுடைய உறவினர்களுக்கு எப்போவுமே இரட்டை குணம் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்பவுமே அமைதியானவர்கள், பக்குவமானவர்கள், சாந்தமானவர்கள். கூடவே இவங்ககிட்ட கோபமும் ஆக்ரோஷமும் அதிகம் இருக்கும். உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு பசுவாக இருந்தாலும் பாயறதுக்கு புலியாகத்தான் இருப்பாங்க. இதனால் உறவினர்கள் வகையில் நிறைய சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் இவங்களுடைய உறவினர்கள் ரொம்பவுமே பக்குவமான ஆட்கள் தான். ஆன்மீகத்தில் விருப்பங்கள் இருக்கும். காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய வேலையிலேயே குறிக்கோளோட இருப்பாங்க. தவிர இவங்களுடைய குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் கும்ப லக்னத்திற்கு ஒரு சில விஷயங்கள் நிறையாக வந்தாலும் ஒரு சில விஷயங்கள் குறையாகவே அமைந்து வரும். ஸோ இந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா கும்ப லக்னத்திற்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பொறுத்து தான் எல்லாமே. அனுசரித்து போக வேண்டிய இடத்துல அனுசரித்து போய்க்கிறது இவங்களுக்கு நல்லது. வாழ்க்கை துணை. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் லக்ன அமைப்பின்படி ஒரு சிறப்பான அமைப்பு பெற்றது. ஒரு நல்ல வாழ்க்கை துணை இவங்களுக்கு வந்து அமைவாங்க. பிரச்சனைகள் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணாதீச வகைகளில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில் எந்த ஒரு விஷயங்களுமே பிடி கொடுத்து இருக்க முடியாது. நிறைய விஷயங்களில் அவசரம் காட்டுவாங்க, அதிகாரத்தோடு நடந்துப்பாங்க. முக்கியமாக இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் கும்ப லக்னக்காரங்க அப்படி இல்லை, ஒரு சரியான நேரத்துக்கு காத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ விடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பொறுமையாக இருந்துருவாங்க. ஸோ இப்படி சில கான்ட்ரவர்சிஸ் கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். தவிர இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு பிரயாணங்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு விட்டு கொடுத்து போகிறது சுத்தமாகவே செட் ஆகாது. மேக்சிமம் அவங்களுடைய விஷயங்களுக்கு இவங்க தான் அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும். அதே போல் சில நேரங்களில் கணவன் மனைவி உறவுகளில் ஈகோ பிரச்சனைகள் அதிகமாகவே தலை தூக்கும். அதாவது இவங்களுடைய வாழ்க்கை துணை விடாபிடியாக விட்டு கொடுக்காமே இருப்பாங்க. எதையுமே நேரடியாக கேட்கவும் மாட்டாங்க. மேக்சிமம் அவங்க ஒரு விஷயத்தை கேட்டு பெறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக வராது. தான் கேட்காமலே தன்னை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் கும்ப லக்னக்காரங்க அப்படி இல்லை, சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு அசால்ட்டாக இருப்பாங்க. மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய யூக திறனை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் செயல்படுத்த மாட்டாங்க. இது உண்மையிலே கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். தவிர இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். அதாவது ஒரு சில விஷயங்களில் இவங்க செய்கிறது இவங்களுக்கே தப்புன்னு தெரியும், ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதில் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு போகும்போது தான் அந்த கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை ஏற்படுது. ஸோ இயல்பாகவே கும்ப லக்னத்திற்கு கணவன் மனைவி உறவுகளை ரெண்டு பேருக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இவங்களுக்கு கும்ப லக்ன அமைப்பின்படி ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது. ஆனால் குணாதிசய வேறுபாடுகளால் நிறைய சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னக்காரங்க அவங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை தக்க வச்சுக்கணும். தேவையில்லாத சங்கடங்களை வளர்த்து கொள்ளாமல் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு கிடைச்ச நல்ல அமைப்பை இவங்களாக பிரச்சனை பண்ணிக்காமல் இருந்தால் சரி. குழந்தைகள். கும்ப லக்னத்திற்கு குழந்தைகளுடைய அமைப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலான அமைப்பையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும்.
மேக்சிமம் குழந்தை சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு பெருசாக ஈடுபாடு இருக்காது. நிறைய விஷயங்களில் கொஞ்சம் பட்டுப்படாமலே செயல்பட்டு இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சரியாக அமைஞ்சு வர்றதில்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி இவங்களுடைய குழந்தைகள் ரொம்பவும் புத்தி சாதுரியம் நிறைந்தவர்கள். சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும். அவங்கள பற்றி பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவங்களுடைய போக்கில் அவங்கள அப்படியே விட்டுட்டால் பெருசாக எந்த ஒரு தொலையும் இருக்காது. முக்கியமாக கும்ப லக்னத்திற்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள், சொத்து வேலை சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் குழந்தைகள் வழியில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. முடிந்த வரைக்கும் அதை அனுசரித்து போய்க்கிறது தான் நல்லது. சுருக்கமாக சொன்னால் குழந்தைகளுடைய அமைப்பு கும்ப லக்னத்திற்கு முழுக்க முழுக்க அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளுடைய விஷயங்கள், குழந்தைகளுடைய காரியங்கள், அது குழந்தைகள் கொஞ்சம் டிஸ்டன்ஸை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது ஆரோக்கியமான விஷயமா அல்லது சங்கடமான விஷயமா அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகம் முடிவு பண்ணும். தொழில் மற்றும் வேலை. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கும்ப லக்னக்காரங்க ஹார்ட் ஒர்க்கும் செட் ஆகாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் செட் ஆகாது, பிரெயின் ஒர்க் தான் அவங்களுக்கு செட் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெருசாக செட் ஆகிறது இல்லை. ரொம்பவுமே மல்டி டேலண்டடான பர்சன், நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ந்து செய்யக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு. ஸோ இவங்களுடைய செயல்பாடுகள், செயல் திறன்கள் மற்றவங்க போற்றக்கூடிய வகையில் இருந்தாலும் மற்றவங்க புரிந்து கொள்கிற மாதிரி இருக்காது. அதே போல் பல்துறை நிபுணர்கள் பல விஷயங்களையும் ஈடுபடுவாங்க. மேக்சிமம் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் வேலை அமைப்பு உருவாகி வரும். கடைசிக்கு அவங்களுடைய பேஷனுக்காவது சைடில் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், இல்லீகலாக செய்யக்கூடிய விஷயங்கள், யூகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயங்கள், மறைபொருள் சார்ந்த விஷயங்கள், சீக்ரெட் ஏஜென்சிஸ், பாதுகாப்பு துறை, கம்யூனிகேஷன் துறை, மேஜிக், இரும்பு மற்றும் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள், டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்டாக் மார்க்கெட், யூகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயங்கள், இராணுவம், சீக்ரெட் ஏஜென்சிஸ், கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லாகரி வஸ்துக்கள், இப்படி இன்னும் பல விஷயங்கள் தொழில் மற்றும் வேலையில் கும்ப லக்னத்திற்கு சிறப்புகளை கொடுக்கும். பொதுவாக கும்ப லக்னத்திற்கு சொந்த இடங்கள், சொந்த ஊரில் பெருசாக எதுவும் அமையறதில்லை. இவங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். கடல் கடந்தும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கும்ப லக்னக்காரங்களும் எல்லா இடங்களுக்கும் போய் தன்னுடைய திறமையை நிரூபித்து பல பொருட்களையும் ஈட்ட நினைப்பாங்க. அதனாலேயே பல விஷயங்களையும் கற்று வச்சுப்பாங்க. தொடர்ந்து இவங்களுடைய தொழில் வேலையில் அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. தவிர இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அடிக்கடி வேலை மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களே எப்போவுமே ஒரு குழப்பமான மனநிலையே இருந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேண்ட வெறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாமே கொஞ்சம் மன ரீதியாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். கும்ப லக்னக்காரங்களுக்கு தொழில் வேலை அப்படின்னு வரும்பொழுது இவங்களை திருப்திப்படுத்துவது ரொம்பவுமே கஷ்டம். என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு எனக்கு பிடிக்கலை, எனக்கு திருப்தியே இல்லை, இதை விட இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு தான் யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கும்ப லக்னக்காரங்க அளவுக்கு மீனால் அமுதம் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்களை கொஞ்சம் அளவோடு இருப்பதே நல்லது. இந்த குழப்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது கும்ப லக்னத்துக்கு கொஞ்சம் இயல்பான விஷயங்கள் தான். ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கும்ப லக்னம் அப்படிங்கிறது ரகசியம் பொதிந்தது. ஸோ அங்கே பல விஷயங்களும் முழுக்குள்ள அசப்போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே தெளிவான முடிவு அப்படிங்கிறது சில நேரங்களில் கிடைக்காது. அதனால் அந்த குழப்பங்கள், சங்கடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இயல்பு தான். அந்த விஷயங்களை இவங்களாகவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தது ஆகணும். மற்றபடி தொழில் வேலை அமைப்பு அப்படிங்கிறது கும்ப லக்னத்திற்கு தங்களுடைய திறமையை காட்டும் ஒரு நல்ல அமைப்பு பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு லக்னத்தை பற்றி பொதுவான விஷயங்கள் மட்டும்தான். ஒரு லக்னத்திற்கு உண்டான டீஃபால்ட்டான அமைப்பு இது உங்களுக்கு அப்படியே பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணலாம், இல்லைனா கிராஸ் பண்ணிட்டு வரலாம். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முழுமையாக நல்ல விதமாக அனுபவிச்சுட்டு வருவீங்க. அப்படி இல்லாமல் கிரகங்கள் பாதகமான ஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மேக்சிமம் நெகட்டிவாக தான் வேலை செய்யும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து மாறுபடும். மற்றபடி இது பொதுவான ஒரு லக்னத்தை பற்றின விளக்கம் மட்டும்தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.